அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள்லாம் ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி குட்டி குட்டிகிட்ட சீனில் இருப்போம். அப்படி இப்படியே வந்து ஃபில்அப் பேங்க் தான் நாங்கள். அதுவும் நானும் எம்எஸ் பாஸ்கரும் செட்டு தோசை மாதிரி எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக நிறைய படம் நடிச்சிட்ருக்கோம். அதனால் இதுவும் அந்த சாணி என்னென்னா, அது ரெண்டு பேருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஒரிஜினல் படத்தில் என் கேரக்டர் கிடையாது, இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்காக ராதா சார் வந்து இந்த ரோலை க்ரியேட் பண்ணார். அதுக்காக இந்நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. இது அந்த அம்மா அந்த பேர் சொன்ன மாதிரி ஜோதிகா கூட நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ரியாக்ஷன்லேயே போட்டு கொண்டுறாங்க. இல்லை 1000 கதை பேசுது, ஒன்றுன்னு எழுதுன்னா 10 பேசுது. அது அவங்க சொன்ன மாதிரி அது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் வந்து ஜோதிகா மேடம் தான். அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்களேன்னு சொன்னதே நான் சூர்யாவுக்கு ரொம்ப ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்லாம் கேட்டு பார்த்தேன். அவன் கொஞ்சம் 3 வருஷம் விடுங்கண்ணே அப்புறம் பார்ப்போண்ணே. நல்ல வேலை 3 வருஷம் சீக்கிரம் முடிஞ்சு திருப்பவும் நடிக்க வந்திருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். லக்ஷ்மி பற்றி சொன்னால் ஆந்திரா ஏன் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான், ரெண்டாக பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களே சந்திரபாபு நாயுடியும் சந்திரசேகர ராவும் புரியாமல் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு போனான்னா லக்ஷ்மினால தான். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவ்வளோ ஒண்டர்ஃபுல் லேடி, ஒரு நாட்டையும் வீட்டையும் பிரிக்கிறக்கு அவங்களுடைய என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க எங்கப்போ இங்கே வந்தாலும் 2-3 தடவை ஒன்று பார்க்கணுன்னே செட்டுக்கு வந்தேன் நீங்கள் இல்லை. அவன் நேராக வந்தேன். அவங்க என்னுடைய நான் டைரக்ட் பண்ண படம் தான் அவங்க அப்பா தெலுங்கில் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும். அது ஒன்று. அப்புறம் கதிரை பற்றி சொல்லணும்னா ரியாலிட்டியாக போடுறான் அப்படின்னா, ரியாலிட்டியாக போடுறதுக்கு தானே கதை ஆர்டர் எட்டு அவன் போடுவான் எனக்கு தெரியும். அதனால் அவருடைய பாராட்டுகள் அவருக்கும், அப்புறம் மியூசிக் டைரக்டர் காஷிப் ஆல் த பெஸ்ட் டு யூ. அப்புறம் வேறு யார், அதோ அந்த குட்டி பையன் அவனுக்கு வாழ்த்துக்கள் ரதம்பி. ஷியாம் புள்ளியாம்ல ஷியாம், அப்படியா சொல்லவே இல்லை ஷியாம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் சிந்துவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் ரொம்ப சந்தோஷம் நம்ம பையன் நடக்குது. அப்புறம் முக்கியமாக அப்புறம் கேமராமேன். அது ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் வால்யூமோட பேசினாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ வால்யூம்லாம் இருக்காது, தனியாக டப்பிங் தியேட்டர் போட்டு டப் பண்ணால் தான் அவர் என்ன பேசினார் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி வால்யூமில் பேசுகிற மகேஷ் சார். முக்கியமாக தனஞ்சயன். தனஞ்சயன் வந்து எப்படின்னா, நம்ம ட்விட்டர் இருக்குல்ல, ட்விட்டர்லே படத்தை எடுத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான ஆள். ஏன்னா அது ஏரியா மொத்தமும் அதுலேயே விற்றுட்டு, அதுலேயே என்ன லாபம்னு வச்சு அதையே பாட்டருக்கு அனுப்பி அதுக்குள்ளேயே கதையை முடிச்சுட்டு பார்க்கப்படுவார். அப்படி ஒரு கேரக்டர். அதனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த படத்தில் என்னென்னா பங்கு பெறணுங்கிறது வேறு, ஒரு மொழியின் அடுத்த இது காற்றின் மொழிங்கிற இலக்கிய நயமுள்ள அந்த டைட்டிலுக்கே வெளியே மக்கள் அதாவது குடும்ப குடும்பமாக வந்து அலமோதும். அண்டு அவங்களோட ஜோதிகா மேடத்தோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்தாலே இது போதும். நல்ல தேதி நேற்றுக்கு உட்காந்து நல்ல தேதியை வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக அந்த தேதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். தமிழ் சினிமா